வணக்கம், இது அபிஸ் சேனல். இன்று நான் பார்க்க போகிற நிறுவனம் வந்துட்டு சாத்தியா இண்டஸ்ட்ரீஸ். அந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் வந்து ஒரு மேஜிக் ஃபார்முலா ஸ்டாக், அந்த க்ரைட்டீரியாவில் வந்துட்டு ஃபில்டர் ஆகி வந்திருக்கிறதுனால அந்த நிறுவனத்தை பற்றி அதனுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிறுவனமானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேப்பர் மேனுஃபேக்சராக இருந்தாலும் வுட் அண்ட் ஆக்ரோ பேஸ்ட், அதாவது மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பல்ப்பை வச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேக்வர்ட் இன்டகிரேஷன் அப்படிம்பாங்க. அதுக்குடைய ரா மெட்டீரியல்ஸையும் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி, அதற்கு உண்டான எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் வந்துட்டு அந்த ரா மெட்டீரியல்ஸ், ஏன்னா ரா மெட்டீரியல்ஸினுடைய ப்ரைஸை நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிந்தால் நம்ம வந்து அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸையோ இல்லாட்டி ஒரு தேவையில்லாத வாலட்டாலிட்டியோ கண்ட்ரோல் பண்ண முடியும் பிஸ்னஸில். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிறுவனமானது அவங்களுடைய அந்த பேக்வர்ட் இன்டகிரேஷனில் அந்த மரங்கள், யூகலிப்டஸ் மரங்களுக்கான ஒரு பெரிய எஸ்டேட் வச்சுருக்காங்க. அவங்களே வந்துட்டு அதில் மரங்கள் பயிரிட்டு மரங்களை வந்துட்டு வளர்த்து அதிலிருந்து அவங்களுக்கான ரா மெட்டீரியல்ஸையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த வகையில் இந்த நிறுவனத்துக்கு அந்த ஒரு ஹோல்டு இருக்கிறது. ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி இன்னும் பெட்டரான டீட்டெயில்ஸ் ஃபண்டமெண்டலிசஸ் பார்க்கலாம். இப்போ இந்த நிறுவனமானது வந்துட்டு ஒரு வுட் அண்ட் ஆக்ரோ பேஸ்டு பேப்பர் மேனுஃபேக்சர்னு சொன்னேன். ஸோ வித் கம்ப்ளீட்லி இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் சட்டம், 4 பேப்பர் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. மொத்தமாக வந்துட்டு அந்த மாதிரி ஒரு 4 மிஷின்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2023 முன்னாடி 3.5 வச்சுருந்தாங்க. அதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 120,000 மெட்ரிக் டன்னாக இருந்தது. இந்த 2023 ஆண்டு முடியும் போது இன்னும் ஒரு 100,000 மெட்ரிக் டன் கூட்டி கிட்டத்தட்ட ஒரு 220,000 மெட்ரிக் டன் இதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இதிலுடைய எஃபெக்டை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் 2022 2023 கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இவங்களுடைய கெப்பாசிட்டியும் டபுள் ஆயிருக்கு, அந்த யூட்டிலைசேஷனும் இங்கே வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருக்கு. அது வந்து ப்ராஃபிட் மார்ஜின், அதே நேரத்தில் நெட் ப்ராஃபிட்டு, எபிட்டு, சேல்ஸ் எல்லாத்துலேயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிறது. ஸோ இந்த க்ரோத் ஆனது வந்துட்டு ஒன் டைமாக இல்லாமல் அவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனால் வந்திருக்கு. இப்போ இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமாக அவங்க தயாரிக்கக்கூடிய பேப்பரை வந்து 40-50 விழுக்காடு வந்து டெக்ஸ்ட் புக் போர்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பாடநூல் கழகங்களுக்கு இவங்க விற்கிறாங்க. அதை வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100+ டீலர்ஸ்க்கு மேலே அவங்ககிட்ட இருக்காங்க. 3 பிரான்ச் ஆஃபீஸ், டெல்லி, சண்டிகர், ஜெய்ப்பூரில் வச்சு. இது மோஸ்ட்லி வந்துட்டு நார்த் பேஸ்டு ஒரு பேப்பர் மேனுஃபேக்சர், அங்கே தான் அவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 540 ஏக்கரில் யூகலிப்டஸ் மரங்கள் வைத்திருக்காங்க. அதனால் இது வந்து இவங்களுக்கு ஒரு இன்புட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து 100% இவங்களுடைய இன்ஹவுஸ் பவர் ஜென்ரேஷன், இவங்க வந்துட்டு வெளியில் பவருக்காக வந்துட்டு அது எதிர்பார்த்து இல்லை, அதனால் இவங்களுடைய பவர் இதையும் இவங்களே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுனால காஸ்ட் வந்து ஹெவியாக குறையுது. இப்போ இந்த நிறுவனத்தினுடைய என்னென்னலாம் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்பிங் கெப்பாசிட்டி ஒரு 550 டன்ஸ் பர் டே, பேப்பர் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 700 டன்ஸ் பர் டே, கெமிக்கல் ரெக்கவரி இதான் அந்த காஸ்டிக் சோடா வந்துட்டு ரீயூஸ் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணி, அது வந்து இந்த கோர்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் பேப்பர் ப்ரொடக்ஷன் யூஸ் ஆகிறத வந்து ரெக்கவர் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுக்காக அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 650 டன்ஸ் பர் டே. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன் வந்து 4 டர்பைன் வச்சிருக்காங்க. அது மூலமாக 41 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணி 100% செல்ஃப் சஃபிஷியன்சி, வேறு எந்த விதமான தேவையும் இல்லாமல் அவங்க வந்துட்டு வேறு யாரையும் எதிர்பார்த்து இல்லாமல் இருக்காங்க. யூகலிப்டஸ் பார்த்தீங்கன்னா 540 ஏக்கர் நம்ம பார்த்த மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஃபியூச்சர் ரா மெட்டீரியலாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே நேரத்தில் இவங்க வந்துட்டு வெளியிலையும் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்குது. இவங்களுடைய வருமானமானது 40-50% வந்து ஸ்டேட் போர்ட் மூலமாக வருதுன்னு, அது மற்றது வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் 50-60% விற்கிறாங்க. மெயினாக 56% வந்து நார்த் அந்த சைட்லேருந்து தான் வரும், அந்த ரீஜன்ஸ் தான் இவங்களுடைய மேஜர் அந்த ப்ரொடக்ஷனுக்காக மேஜர் சேல்ஸ் ரெவென்யூ வருது. 12% சென்டர்லேருந்து வருது. ஸோ மிச்சதெல்லாம் வந்துட்டு அந்த வெஸ்ட் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் வந்து வெரி லெஸ், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் அதிகமாக விற்றாங்கன்னா இன்னும் வந்துட்டு ரெவென்யூவை கூட்ட முடியும். இவங்களுடைய மேஜர் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பால் பாரதி, அஸ்ஸாம் ஸ்டேட் போர்டு, ஒடிஷா ஸ்டேட் போர்டு, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், NCERT, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த நம்ம சொன்ன மாதிரி ஸ்டேட் போர்ட்ஸ்க்கு தான் வந்து வித்துட்டுருக்காங்க. அதை தவிர இந்தியன் ரயில்வேஸ், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், DAV ஸ்கூல், இது மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு மேஜர் கிளைண்ட்ஸ். இந்த நிறுவனமானது 52% அவங்களுடைய ப்ரொமோட்டர் குரூப்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஸ்டேக் வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயம், ஏன்னா ப்ரொமோட்டர்ஸுக்கு தங்களுடைய ஸ்டாக் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது அது குறிக்கிது. சாட்டியா இண்டஸ்ட்ரியுடைய வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 10 crore பங்குகள் வச்சுருக்காங்க. அது வந்து மொத்தம் 134 ரூபாய்க்கு ஒரு பங்கு வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு தேதிக்கு 1350 crore ரூபாய்கள் மார்க்கெட் கேபிடலைசேஷன். இபிவி மெத்தடில் நம்ம வந்து 104 crore அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். இது வந்து ஆவரேஜ் ஆஃப் த லாஸ்ட் 5 இயர்ஸ். ஆக்சுவலாக இவங்க வந்து 200 crore இங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த 200 crore ப்ராஃபிட் வந்து ரீச்சபிள் தான். ஏன்னா இவங்களுடைய யூஸ்வலாக இவங்களுடைய மார்ஜின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022 பார்த்தீங்கன்னா இப்போது இதுலேருந்து மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கும் இருக்குது. இவங்களுடைய லோயஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜினே 11% தான்.
ஸோ 2000 crore பண்ணுறாங்கன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்துட்டு இப்போ இந்த 2023 பார்த்தீங்கன்னா 400 crore அதை தாண்டி நெட் ப்ராஃபிட் 200 வந்திருக்கு. ஒஸ்ட் கேஸ் சினாரியோ பார்த்தா கூட 10% வச்சோம்னா கூட அது வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்துட்டு 100 அது மாதிரி இது வந்துட்டு ஒரு சாரி ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 200 நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 100 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நம்ம எடுத்துக்கூடிய கால்குலேஷனில் 100 ஆவரேஜ் வந்து இட்ஸ் எ வெரி வெரி நாமினல் ஒஸ்ட் கேஸ் சினாரியோன்னு கூட சொல்லலாம். இப்போ 100 அப்படிங்கிறது வந்துட்டு பெஸ்ட் கெஸ்ஸு. அந்த வகையில் பார்த்தோம்னா பங்கின் மதிப்பு 85-105. ஸோ அந்த வகையில் அது வந்து ரொம்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் நம்ம கிடைக்கல. ஒருவேளை 200 crore உங்களுடைய ஆவரேஜ் இவங்க பண்ணுறது அவங்களால பண்ண முடியும் அந்த மார்ஜின் வச்சு நம்ம அசியூம் பண்ணோம்னா பங்கினுடைய மதிப்பு 220-239 வருது. அது இப்போ விற்கிற விலைக்கு நல்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்குது. அடுத்த பஃபட் மெத்தடில் பார்த்தோம்னா இவங்க வந்துட்டு இப்போ இருக்கிறதுல 192 crore 22% வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருக்கோம். அவங்களுடைய க்ரோத் பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 5 சிஏஜிஆர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17% தான் இருக்கிறது, லோயஸ்ட் க்ரோத்தாகவே இருக்குது. ஸோ 22% இஸ் ஓகே கெஸ் தான், பட் 15% மாற்றி வச்சா கூட பங்கின் மதிப்பு 490 அப்படிங்கிற மாதிரி வருது. ஒருவேளை இப்போது 200 crore இல்லாமல் ஒரு நாமினலாக ஒரு 150 crore 15% வளருவாங்கன்னு எதிர்பார்த்தா கூட 386 அப்போ கூட ஒரு நல்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்குது. இந்த நிறுவனத்துடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான், வாங்குங்க வித்துருங்க அப்படிங்கிற பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை. வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. நன்றி, வணக்கம்.